வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ். நம்ம போன வீடியோவில் வந்து டீ எஸ்டேட்டை சுற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. அதாவது டீ எஸ்டேட்டும் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் ஒரே இடத்துல தான் இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் இருக்குது, சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து பேக் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போது உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி டீ எஸ்டேட்டில் நம்ம 10 ரூபீஸ் கொடுத்தோம் இல்லையா, அது மட்டும்தான். இங்கே வந்து எல்லா வகையான சாக்லேட்டுமே வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், மாஸ் இஸ் கம்பல்சரி. ஸோ ஊட்டியில் வந்து எங்கே திரும்பினாலுமே வந்து இந்த பேனரை வந்து நீங்கள் இந்த போஸ்டர் வந்து நீங்கள் பார்க்கலாம், மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அக்கா வந்து சாக்லேட்டை ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போதே வந்து அவ்வளோ எச்சு போகுது. ஸோ ரொம்ப குட்டியான ஒரு ஃபேக்ட்ரி தான். ஏன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்ப பெரிய அளவுலாம் இருக்காது, ரொம்ப சின்ன இடம்தான். ரொம்ப சின்ன இடத்துல வச்சு தான் வந்து இது பண்ணுறாங்க. டீ எஸ்டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரூம்குள்ளே வந்து அலோடு கிடையாது. ஸோ வெளியிலேருந்து தான் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், அந்த மிஷினில் வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வருது பாருங்கள், இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இது என்னென்னா, அந்த சாக்லேட்டு வந்து அரைச்சி மெல்ட் ஆகி இதில் வருது. அது வந்து ஹீட் பண்ணுற மிஷின், அதுக்கு பேர் மெல்ட் ஆகி வருது. கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபேன் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால, கொஞ்சம் கூலிங் ஆகணும் அப்படிங்கிறனால ஃபேன் வந்து ஆப்போசிட்லேயே வச்சுருக்கிறாங்க. அந்த சாக்லேட் வந்து எவ்வளோ அழகாக அப்படியே அருவி மாதிரி கொட்டுது பாருங்கள், பார்க்கும்போதே வந்து எச்சி ஊறுது. பின்னாடி வந்து ஒரு மிஷின் வச்சுருக்குறாங்க, அதுவும் சாக்லேட்டு இது பண்ணுறது தான், சாக்லேட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷின் தான். ஸோ அதில் பாருங்கள், ரவுண்டாக அப்படி சாக்லேட் வந்து அதில் மெல்ட் ஆகி அப்படி ஒரு ரவுண்டு மாதிரி வருது. அதில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது சாக்லேட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து கட் பண்ணுறதுக்காக ட்ரேல் அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க. இந்த ட்ரேலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த சைடு கொடுக்காங்க, அங்கே ஒரு அக்கா வந்து அதை ஃபுல்லாக கட் பண்ணி பேக்கிங்க்கு அனுப்புகிறாங்க. அந்த டர்பைனில் வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிற டர்பைன், அங்கே ரெண்டு டர்பைன் இருக்கு இல்லையா பின்னாடி, அது வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிற டர்பைன். இது ஃபுல்லாமே வந்து பேக்கிங் செக்ஷன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட வியூ வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது. இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த இது, ஹோம்வுட் சாக்லேட்ஸ். நம்ம ஹோம்வுட் டீ பார்த்தோம். ஸோ அவங்களுடைய கம்பெனி தான் இதுவும், ஹோம்வுட் சாக்லேட்ஸ். ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபேக்ட்ரி அவுட்லெட். இங்கே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து இங்கே அப்படி வெரைட்டி வெரைட்டியாக 3 கவுண்டர் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 கவுண்டர்லேயுமே வந்து ஒரே மாதிரி சாக்லேட்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அதே 3 கவுண்டர், ஏன்னா க்ரௌட் ஓவராக வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து 3 கவுண்டரை வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸுடைய நேமு, அது வந்து 100 கிராம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் லிஸ்ட்டும் வந்து எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு ஷேப்பில் வந்து சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாருமே வந்து க்ளவுஸு மாஸ்க் எல்லாமே போட்டு தான் வந்து சாக்லேட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ரேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் சாக்லேட் வந்து சாம்பிள் கொடுத்தாங்க, நாங்கள் அப்படியே ஒரு கவுண்டர்லேயே சாம்பிள் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டேவும் போயிட்டோம். சரி, இதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா நம்ம வீடியோ இருக்கிற பார்த்த உடனே மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. சாக்லேட்ஸோட நேம்லாம் பாருங்கள், அது ஏதோ ஒரு நேம் இருக்குது, அது ஒன்றுமே புரியல. ஒரு சில நேம் மட்டும்தான் புரியுது. ரொம்ப அழகாக அடிக்க வச்சுருந்தாங்க சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ரேட்டு தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பால்கோவா கிடையாது, இதுவும் வந்து சாக்லேட்ஸ் தான். நான் பார்க்குறதுக்கு வந்து மில்க் ஸ்வீட் மாதிரியே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து, ரொம்ப நல்லாயிருக்கு.
ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து கீழே வந்து அவங்க என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க, சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஜர்க்கின், அதுக்கப்புறம் மாஸ்க்கு, க்ளவுஸு, ஸ்வெட்டரு, அதுக்கப்புறம் பர்ஸு, லேடிஸ் ஹேண்ட்பேக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க கீழே. இது வந்து வெளியில் போகிற பாதைக்கு பக்கத்தில் இருக்குது. வெளியில் இறங்கி நம்ம வெளியில் போகும்போது இந்த ஷாப்பிங் அப்படின்னு இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ரேட்டு வந்து இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினோம் என்னோடய ஒய்ஃபுக்கு, அது வந்து வெறும் 350 ருபீஸ் தான் வந்துச்சு, லெதரு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜெர்கின்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ருபீஸ் தான், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அவரேஜான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வெளியில் போகிற பாதை எக்ஸிட்டு. வெளியாக வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போதும் பார்த்தீங்கன்னா மழை வந்து லைட்டாக சாரில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மேகமூட்டத்தெல்லாம் பாருங்கள், அந்த மிஸ்ட்டு வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சோம் அப்படியே பிளாக் கலரில் மிஸ்ட்டு வந்து இருக்குது, சாரில் வந்து விழுந்துக்கிட்டே தான் இருந்தது. நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் மழை தான். ஸோ அந்த மிஸ்ட்டு வந்து ஒரு அழகாக போகுதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி, அவங்கள அந்த எஸ்டேட்லேயே வந்து வச்சுருக்கிறாங்க ஒரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து போய் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டில் நின்று அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அங்கேருந்து பார்த்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று இந்த சைடு நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா கேம், அட்வென்ச்சர்ஸ் கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதாவது இங்கேருந்து ரோப் கட்டி அந்த ஒரு முக்கில் உட்காந்து இருக்குதா அங்கே வரைக்கும் ஒரு ரோப்லேயே வந்து அனுப்பிவிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ அதை நாங்கள் வந்து போகலை, நான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போகலை. ஆனால் நல்லா இருந்துச்சு, நாங்கள் மற்றவங்க போகிற வந்து சும்மா வேடிக்கை பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்கான ஒரு இது தான். ஏன்னா ஒரு ரோப் மட்டுமே கட்டி இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கீரை ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்குது இல்லையா, அது வழியாகவும் நடந்து போகிறாங்க ஒரு சிலர். ஸோ அது வேறு கேம், இது வேறு கேம், ரெண்டுமே நிறைய பேர் போனாங்க, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. போகிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப சவுண்டோட கத்திட்டே தான் போனாங்க, அந்தளவுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற நமக்கே அப்படி இருக்குன்னா அப்போ அவங்க போகிறாங்க அவ்வளோ ஹைட்டில், அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதை நடந்து போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்து போகணும். ஸோ அந்த வியூவே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கரெக்டான லொக்கேஷன் சூஸ் பண்ணி இந்த மாதிரி கேம் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வாராங்க இல்லையா, கீழே ரெண்டு பேர் வராங்க இல்லையா, போயிட்டு ரிட்டனும் அதே மாதிரி ரோப்லேயே வந்து நம்மளை அனுப்பி விட்ருவாங்க. கப்பலாக போனாங்க அப்படின்னா ஒரு கப்பலுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். நாம் நிறைய கேம்ஸ் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து பே பண்ணணும். ஒரு கேமுக்கு இவ்வளோ பைசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணி உள்ளே போய் நம்ம விளாண்டுக்கலாம். ஸோ ஊட்டி வந்தீங்க அப்படின்னா இந்த டீ எஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக வாங்க, எல்லாருமே வந்து கண்டிப்பாக இது பார்க்கக்கூடிய இடம். ஸோ முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேம் இருக்கு இல்லையா, அட்வென்ச்சர் கேம், அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு வெஜ் சாலட்டும் ஒரு பர்கரும், வெஜ் பர்கரும் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் வந்து வெறும் 40 ரூபா தான், வெஜ் சாலட் வந்து வெறும் 20 ரூபா தான். குவான்டிட்டி வந்து அளவாக தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த பர்கருக்குள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெஜ் ரோல், ஒரு பர்கர், இது ரெண்டுமே வாங்கினோம். நான் கூட பர்கர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், சாப்பிட்டு பார்த்துக்க முடிஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸு, வெள்ளரிக்காய், தக்காளி எல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து செமையாக இருந்துச்சு. ஒரு பர்கர் சாப்பிட்டாலே வந்து வயிறு நிறைஞ்சிரும், அந்தளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு.
வெஜ் ரோலும் அதே மாதிரி தான், ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. மேலே அந்த டாப்பில் உள்ள லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ 20 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்பியான ஒரு வெஜ் ரோல் வந்து எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஊர்லேயே ரொம்ப காஸ்ட்லியாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ் பார்க். சிம்ஸ் பார்க் வந்து குன்னூரில் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.